வணக்கம் ஐயா. நான் ஒரு 6 மாத காலமாக உங்களோட காணொலியெல்லாம் பார்க்குறேன். முதல் தடவை கேம்ப் அட்டன் பண்ணுறேன் தான் ஐயா. எனக்கு நிறைய பிரச்சனை, தொழில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்னஸ் பிரச்சனைகள்லாம் வரும்போது நமக்கு வந்து அகத்தில் என்ன நடக்குது, புறத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு உங்களோட காணொலியை உடனே பார்க்குறோம். பார்த்தோன்னே அதுவாக வருது, அதுவாக போகுது, நமக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்பட்டுருது. சரியான முடிவுகளும் இருக்குது. கோவப்படுற நேரத்தில் கோவத்தை தவிர்த்துட்டு அமைதியாக போயிடுறோம். ஆனால் ஒரு வார காலங்கள் அந்த காணொலியை பார்க்க முடியாமல் சில சூழ்நிலைகள் வரும்போது கோபம் தானாக வந்துடுது. அது என்னோடய புரிதல் இல்லையா, இல்லை அது நிரந்தரமாக அந்த காணொலி ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை மாதிரி நிரந்தரமாக இருக்கணும்னா என்ன மாதிரியான அணுகுமுறையை நான் கையாளணும் அந்த? ஆனால் காணொலியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஐயாவோட காணொலியெலாம் பார்க்கும்போது பிரச்சனைகள்லாம் வரும்போது பார்த்தோன்னா உடனே சரியான முடிவு இருக்குது. ஏதோ அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டோம்னா என்ன நடக்க போகுது, என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் அதை தவிர்த்துடுறோம். ஆனால் அந்த காணொலி ஒரு 10 நாள் பார்க்க முடியல அப்படின்னா தானாக அந்த கோபங்கள் வருது. திடீர்னு அதை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது எந்த மாதிரியான? இல்லை எப்போவுமே வந்து நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிடலன்னு தானே அர்த்தம். அதனால நீங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். பிறகு அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் சொந்த காலில் நடக்கிறதுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து நீச்சல் பழகிறீங்க, புக்கை வச்சுக்கிட்டே நீச்சல் பழகிக்கிட்டே இருந்தோம்னா நீச்சல் நடக்க வராதுல்ல. நீங்கள் புக்கை துற போட்டுருங்க, நீச்சல் அடித்து பழகுங்க. அதனால் இருந்தாலும் நீங்கள் அந்த நீச்சல் அடிக்கிறதுக்குனால சில டெக்னிக்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கிடலாம். பிறகு அதுக்கு ஒரு நீச்சல் நீங்கள் வந்து அதில் உள்ள ஏற்ற இறக்கங்கள்லாம் நீங்கள் தான், அது உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அது அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு பழகிட்டேன்.